அன்பார்ந்த நண்பர்களே, நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ தலைப்பு ஆர்த்ரைட்டிஸ், எலும்பு சார்ந்த நோய்கள், மூட்டு வலி, எலும்பு வாதம் இதெல்லாம். அப்போ இதுக்கு தலைப்பு எப்படின்னா, தேங்காய்க்கும் மூட்டு வலிக்கும் என்ன சம்பந்தம், தேங்காய்க்கும் மூட்டு வலிக்கும் என்ன சம்பந்தம், இதுதான் தலைப்பு. மூட்டு வலினாலேயே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எங்கள்கிட்ட வைத்தியம் வர்றதில் ஒரு 40-45% மூட்டு வலி, உடல் பருமன் 60-70% வரும். அது சின்ன பிள்ளை முதற்கொண்டு சொதக்கு சொதக்குன்னு வரும். மெட்ரிகுலர் ஸ்கூலில் படிக்கிற பொம்பளை பிள்ளை பையன் பார்த்திங்கன்னா அது சொதக்குன்னு படி கூட ஏற முடியாது, அப்படி வெயிட் போட்டு வருவேன். ஸோ மூட்டு வலி மூட்டுக்களில் வரும், ஜாயின்ட்ஸ், ஜாயின்ட் பெயின், படியேற முடியாது, நடந்தால் வலிக்கும், பஸ்ஸில் போகும்போது மூட்டு வலி வந்துடும். அது நமக்கு இப்படி மூட்டு வலி வருது. இந்த ஸ்போர்ட்ஸ்மேன்லாம் நீ ஃபுட்பாலில் தவி தவி ஓடுவான், குட்டிக்காரனை அடிச்சுட்டு பந்து எடுப்பான், அவனுக்கு மூட்டு வலி வர மாட்டேங்க. அப்போ மூட்டு வலினா என்னன்னு தெரியணும். இட் இஸ் எ பெயின் இன் த ஜாயின்ஸ், மூட்டுக்களில் ஏற்படுவது மூட்டு வலி. மூட்டு வலினா இங்கே வந்தாலும் மூட்டு வலி தான், இந்த ஜாயிண்ட் ஜாயிண்ட்டு, கால் விரல்கள், கழுத்து, தோள்பட்டை, மூட்டு. ஏன்னா மூட்டு வலி வர்றது காரணம் லோடிங் ஃபேக்டர், பாடி வெயிட்டு கூடி வரும். சில பேர் வெயிட்டே கூடாமல் இருக்கும், ஒல்லியாக இருப்பாங்க, வந்துடும். சரியாக வைத்தியம் பண்ணலைன்னா என்ன செய்வாங்கன்னா, காலை ஒரு காலை வச்சுக்கிட்டு இந்த ஒரு காலை இழுப்பாங்க, நடக்கும்போது பாருங்கள் ரெண்டு காலில் நடக்க மாட்டாங்க, ஒரு காலை அப்படி வச்சுட்டு இந்த காலை இழுப்பாங்க, பிறகு வைப்பாங்க இந்த காலையில், பிறகு அப்படியே ஆயிடுவாங்க. மூட்டு வலியை குணப்படுத்தணும். நான் ஆரம்பத்தில் வைத்தியம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2000s மூட்டு வலி ஜாஸ்தியாக வந்துச்சு, குறிப்பாக பெண்கள். ஐயா அந்த மூட்டு வலி போக்குறீங்கயான்னு கையெடுத்து கும்பிடுவாங்க. அவங்க கும்பிடும்போது தான் தெரியும் மூட்டு வலி அந்த அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்திருக்குன்னு தெரியும். அதாவது இது ஒரு எலும்பு, இது ஒரு எலும்பு, இந்த ரெண்டு எலும்பும் இப்படி ஒன்றா இருக்காது, கொஞ்சம் கேப் இருக்கும். ஒன்றா இருந்தால் கிராக் ஆயிடும், எங்கேயா நடக்கும் படக்குன்னு கிராக் ஆயிடும். ஸோ தேர் இஸ் எ கேப் பிட்வீன் இந்த 2 போன்ஸ். இதில் இடையில ஒரு கிரிசி மாதிரி ஒரு லேயர் இருக்கும், லெகுமெண்ட்டுன்னு பேர். இதற்கு ரத்த நாளங்கள் போய்கிட்டு வந்துக்கிட்டுமா இருக்கும். இப்போ பிரச்சனை எங்கே வரும்னா, இந்த கிரிசி மாதிரி உள்ளே இருந்துச்சு இல்லையா, அது கெட்டு போயிடும், உயிரோட்டம் இல்லாமல் போயிடும், அதுதான் வேதனை. புது கிரிசி போனால் தப்பிச்சிடும். புது கிரிசிக்கு அப்போ எலும்பை உடச்சி உள்ளே போய் எடுக்கணும், எடுக்க முடியுமா? சில பேருக்கு ஊசியை போட்டு நீர் எடுக்கன்னு எடுப்பாங்க. அப்போ அந்த லெகுமெண்ட் சொல்லக்கூடிய சதை உயிரற்று இருக்கு. இப்போ மோட்டரில் ஆயில் இருக்கும், கம்ப்ரஸர் மோட்ரு, தண்ணி மோட்டர்லாம் 3 மாதத்துக்கு ஒருக்க வருவாங்க பிளம்பர், ஆயில் எடுத்து மாற்றணும் பார். ஆயில் அப்படியே தான் இருக்கும், உயிர் இல்லாமல் இருக்கும், புது ஆயில் ஊற்றணும். அது மாதிரி லெகுமெண்ட் சதைப்பற்றி அந்த கிரிசி இருக்கும், ஆனால் அது உயிரற்று இருக்கும், புது கிரிசி வேணும் உள்ள வந்துச்சுன்னா ரத்தம் போயிட்டு வரும், சரியாக போயிடும். அப்போ இந்த கிரிசி கெட்டு போய் இருக்கிற வரைக்கும், புது லேயர் வராத வரைக்கும் மூட்டு வலி கொண்டுக்கிட்டே இருக்கும். இதற்கு அருமையான ஒரு காய் தேங்காய். தேங்காயில் 2 டைப் இருக்கு. முற்றின கொப்பரை தேங்காய் ஒன்று இருக்குது, அது ஃபுல்லாக ஆயிலுக்கு எடுக்க போயிடும். முற்றாத இளங்காய், சாதா காய் நமக்கு வரும், 10 ரூபாய்க்கு கூட இன்றைக்கி தேங்காய் விற்கிது. இது குழம்பு செஞ்சு சமையலுக்கு நம்ம சாப்பிட்றோம். இதில் எந்த சத்தும் கிடையாது, ருசி இருக்கும், ஃபைபர் இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த தேங்காய் கொப்பரை தேங்காயாக இருந்தால் மருந்து, எப்படி அதில் பசை இருக்கும், கொப்பரை தேங்காயில் பசை கொண்ட தேங்காயாக இருக்கும், பேஸ்டிங் தன்மை அதில் இருக்கும். அதாவது ஒரு 100 ml தேங்காய் இருக்குது, 500 ml வாட்டர் இருக்குது. இந்த தேங்காயில் அந்த வாட்டரத்துக்கு ஊற்றினீங்கன்னா தேங்காய் எண்ணெயும் வாட்டரும் கலந்து ஒன்றோடு ஒன்று சேராமல் மிதக்கும்,
நல்லா தெரியும் மிதக்கிறது. இப்போ தேங்காயில் என்ன செய்யுதுன்னா, இந்த பசை போன்ற பொருள் லிக்விடாக இருக்கும். அதுதான் ஆச்சரியமான ஒரு விஷயம். முற்றின தேங்காயில் பசை வந்து லிக்விடாக இருக்கும், ஈரப்பதத்தோடு. அந்த பேஸ்ட்டு தாங்க நமக்கு தேவை. அதுதான் இந்த கிரீஸ். இந்த லெக்மெண்ட் புதுசாக ரினோவேஷன் ஆகணும் அல்லது ரீகேபிலிட்டேஷன் ஆகணும். அப்போ முத்தின தேங்காயை எடுத்து தேங்காயை நல்ல பொடியை நறுக்கி அதை வாயில் போட்டு நல்லா அரைக்கணும். எச்சில் கலந்து அரைச்சி அந்த கூழை சாப்பிடணும். சாப்பிட சாப்பிட அந்த பசை கலந்து அந்த தேங்காய் சில், தேங்காய் பருப்பு நம்மளுடைய உடலில் ஏற்படும் மூட்டு வழிகளுக்கு மிகப்பெரிய அற்புத மருந்தாக மாறி கெட்டுப்போன அந்த லெகுமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய கிரிசை எடுத்துட்டு புது கிரிசு உண்டாகும். அற்புதமான ஒரு நிவாரணம். இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற எந்த ஒரு காய்கறியுமே கிடைக்கலனோ, விலை கடுமையாக இருக்குங்க, 300 ரூபாங்க. நானும் பட்டர் பீன்ஸ் வேணால் இருக்கும், பச்சை பட்டாணி வேணால் இருக்கும், கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் முருங்கைக்காயும் இருக்காது. ஆக எளிதில் கிடைக்கக்கூடிய ஒன்று, சாப்பிடக்கூடிய ஒன்று, நம் தலைமுறை சாப்பிட்ட உணவு. எனவே இதை சாப்பிட்டு மூட்டு வழியிலிருந்து வெளியேறலாம். எனது நம்பர் 999-475-770 999-475-770 மருத்துவம் சோதிடம் எனது தொழில். தொழில் சார்ந்த ஆலோசனைகள் கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.